நேத்திலேருந்து சமூக வலைதளங்களில் இந்த ஒரு பேச்சு தாங்க பிரம்மாண்டமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னன்னா, அண்ணாத்தை படம் ஏற்படுத்திய அந்த டிஆர்பி சாதனை. காரணம் என்னன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த அளவு மக்கள் அதை பார்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த படம் எந்த அளவு ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைந்திருக்கின்றது அப்படிங்கிற அந்த உண்மையை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது அணில் மட்டும் ஏன் வருத்தமாக இருக்கு? அணில் ஏன் வருத்தமாக இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அணிலுடைய வருத்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விடுவோமா? அதுக்காக தான் இந்த வீடியோக்கள். முக்கியமாக அணில்களே, இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன ப்ரோ அணில்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, அணில் அவ்வளோதான், அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்போ அவங்க பார்ப்பாங்க பாருங்கள். 2020 2022 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களினுடைய டிஆர்பி போட்டிருக்காங்க. முதலிடம் ரஜினிகாந்த் அண்ணாத்தே மூலமாக, இரண்டாவது இடம் ரஜினிகாந்த் தர்பார் மூலமாக, மூன்றாவது இடமும் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா மூலமாக, நான்காவது இடத்தில் மாஸ்டர், ஐந்தாவது இடத்தில் டாக்டர் இப்படின்னு வரிசைப்படுத்திருக்காங்க. மொத்தம் மூன்று இடங்கள் தான் டாப் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாப் த்ரீயையும் சூப்பர் ஸ்டாரே கைப்பற்றாரு. அதில் என்ன ஒரு பியூட்டினா, அண்ணாத்தே சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம், படையப்பா 1999 என்னமோ ரிலீஸ் ஆன படம், அதுவும் வந்து மூணாவது இடத்துல நிற்குதுன்னா, இதுதானங்க ரஜினி மேஜிக். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க திரைத்துறையினா அவர் தான், அவரின்றி எந்த சாதனைகளும் படைக்கப்படாதுங்கிறதுக்கு மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வு.